வணக்கம். இன்றைக்கி ஆரிய அனிதா சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமான ஒரு சமையல், வாழைப்பூ குழம்பு. வாழைப்பூ குழம்பு ரொம்ப நல்லது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி என் ஸ்டைலில் வாழைப்பூ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூவை நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சுட்டு இதை குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக விடலாம். கட் பண்ணிவிட்டு போடணுன்னாலும், அதாவது ரெண்டாக கட் பண்ணி வேக வைக்கணுன்னாலும் வைக்கலாம். நான் முழுசாக போடுறேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே போல் தாளிக்கிறதுக்கு 1 தக்காளி பொடியாக நறுச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் கொஞ்சம் ஒரு 5 நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 ஒடிச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் சேர்த்து தாளிக்க எடுத்துக்கிறோம். 1 எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு வதக்கி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளைப்பூண்டு 4, தக்காளி 3, சுண்டை வத்தல் கொஞ்சம், சின்ன வெங்காயம், தேங்காய் சில்லு, எல்லாத்தையுமே வதக்கி அரைக்கணும். இப்போ நம்ம வதக்கி அரைச்சிக்கலாம். இப்போ குக்கரில் வந்து வாழைப்பூவை வேக வச்சாச்சு. அதுக்குள்ளாடி நாம் வதக்கி அரைக்க வேண்டியதை வதக்கி அரைச்சிக்கலாம். இப்போ வதக்கி அரைக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. சுண்டை வத்தலை சேர்த்துக்கோங்க. அது வதக்கி எடுத்தாச்சு. இப்போ பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். வாழைப்பூ வந்து வாயு, அதனால் 2 பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு வாசமாகவும் இருக்கும். பூண்டை எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் எதிர் சக்தியை அதிகமாக தருது, அதனால் நல்லா சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்த்துக்கோங்க. குழம்புக்கும் டேஸ்ட் அதுதான், ரொம்ப ருசியாக இருக்கும் சின்ன வெங்காயம். நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் வதக்கியாச்சு, அதையும் எடுத்துக்கலாம். தேங்காய் சில்லு ரொம்ப சேர்க்க வேணாம், 1/2 சில் சேர்த்தா போதும். தேங்காய் சில்லு வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்காய் சில்லியும் எடுத்தாச்சு. இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி நாம் எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றுங்க, அதான் குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிளகாய், வெங்காயம், வெங்காயம் வந்து பொன்னிறமாக நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். அப்புறம்தான் தக்காளி சேர்க்கணும். தக்காளி நல்லா வதக்கி வச்சுங்க.
இப்போ அடுப்பை வந்து நல்லா சிம்மில் போட்டுருங்க. நாம் இந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் போட போகிறோம், குழம்பு பொடி போட போகிறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயிலேயே அடுப்பை சிம்மில் போட்டுறோன்னா பொடி கருகக்கூடாது, எண்ணெயிலே பரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி பரட்டி போங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுது அதை சேர்த்துக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஏற்கனவே வதக்கினால பச்சை வாடை போகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ புளி சேர்த்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு நாம் வேக வச்ச வாழைப்பூவை தண்ணியை வடிகட்டி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை சைவ ஐர மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக ஐர மீன் மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் இதை வந்து ஐர மீன் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது குழம்பை கூட்டி வச்சாச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நாம் பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே மிதக்குது பாருங்கள். நல்லா குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் மல்லியை சூப்பராக தூவி குழம்ப ஆஃப் பண்ணிடுறோம். வாழைப்பூ குழம்பு பிரமாதமாக தயாராகிடுச்சு. சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.